இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த கால உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு டுடே இஸ் த 13th ஜூன் மண்டே. ஹவ் வாஸ் த லாஸ்ட் வீக் சண்டே ஆராதனை? அப்படி இருக்குது, இருந்தது ஆசீர்வாதமாக இருந்திருக்கு நம்புகிறேன். சரி, இந்த காலை வேளையில் உங்களோடு நான் 13:32 கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லியிருக்கிறார். பார்ப்போமே, வாங்க. It is the smallest of all seed, but when it is grown, it is larger than all the garden plants and become a tree, so that the birds of the air comes and make nest in its branches. 32 அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரம் ஆகும் என்றார். கடுகு விதையை பற்றி சொல்லுகிறார். எதுக்கு கடுகு விதையை உதாரணமாக சொல்லுகிறார் என்றால், கடவுள் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு மத்தேயு 13 பார்த்தீங்கன்னா, கடவுள் ராஜ்யத்தை குறித்து பல உதாரணங்களை, உவமைகளை இயேசுசாமி சொல்லி கொண்டு வருகிறார். அது ஒரு உவமை தான் இந்த கடுகு விதை. கடுகு விதை சின்னது தான், ஆனால் அது வளர்ந்தால் பெரிய மரமாக மாறும், பெரிய மரமாக இருக்கும். அப்போ ஆண்டு சொல்வார், அது சின்ன விதை தான், அதான் வளர்ந்ததாக பெரிய மரமாகி அநேக பறவைகளுக்கு அடைக்கலமும் ஆசீர்வாதமாக அந்த மரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அருமையானவர்கள், கடவுள் ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறார். என்ன நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? உன்னுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கடுகளவு விதை உறுதியான ஒரு ஜீவனுள்ள விதையாக இருப்பது போல, அந்த விதைக்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அது சின்னது தான், விதைகளிலே ரொம்ப சிறியது தான் கடுகு விதை, ஆனால் அந்த விதைக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறதுனாலே அதை நீ மண்ணில் போட்டு நட்டால் அது துளிர்ந்து வரும், மரமாக மாறும். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ வைக்கிற விசுவாசம் உறுதியான ஜீவனுள்ள ஒரு விசுவாசமாக சிறிதளவு இருந்தாலும் போதும், அது கடவுள் ராஜ்யத்தை கட்ட அது பெருகும். அநேகர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுவார்கள், ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் விசுவாசம்தான் கடுகு. அந்த கடுகுக்குள்ளே ஜீவன் இருக்க வேண்டும், உயிர் இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அங்கே கடந்து செல்லும். மீண்டும் சொல்லுகிறேன், அந்த விதையானது மரமாய் மாறி அநேகருக்கு அடைக்கலத்தையும் நிழலையும் கொடுப்பது போல, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, உனக்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசமானது பலப்பட்டும் போது அது கடவுள் ராஜ்யத்தை பெருகுவதற்கு காரணமாய் மாறிவிடும். ஐயோ, எனக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லைங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதே. ஆனால் ஆண்டு சொல்கிறார், கடுகளும் விசுவாசம் இருந்தால் போதும், அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போகும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கடுகழுகு என்பது உறுதியான ஜீவனுள்ள வளருகின்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ வளருகின்ற விசுவாசியா? உன் விசுவாசம் வளரக்கூடியதா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஒப்பிடுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் கடவுள் ராஜ்யத்துக்கு கட்டுவதற்கு, ராஜ்யம் பரவுவதற்கு உங்களை பயன்படுத்துவார். எப்படி? கடுகழுவு விசுவாசம், உறுதியான ஜீவனுள்ள விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அந்த விசுவாசம் ஜீவன் உள்ளதாக இருக்கட்டும், அந்த விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்கட்டும், அந்த விசுவாசம் உடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியதாக இருக்கட்டும். ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே,
உன் விசுவாசம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறதா? அது வளர்கிற ஒரு விசுவாசமா? டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.